ராஜஸ்தானில் அடுத்து பாஜக ஆட்சிதான் 100% உறுதி செய்தது காங்கிரஸ். அதாவது பாத்தீங்கன்னா நுபுர் சர்மான்னு ஒருத்தங்க வந்து, அதாவது அவர்களுடைய கடவுளை இன்னொருவன் இழிவுபடுத்தி பேசியதால் அவர்களுக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதன் காரணமாக மேற்கொண்டு அவருக்கு எதிர்ப்பு எழுந்ததால் அவர் மன்னிப்பும் கேட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்த 2 பேர் சில பயங்கரவாதிகளால், சில மத வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அதாவது மும்பையில் ஒருத்தரும் ராஜஸ்தானில் ஒருத்தரும். இப்ப பாத்தீங்கன்னா மும்பையில ஏற்கனவே பாஜக ஆட்சியை பிடித்து விட்டது. அடுத்து ராஜஸ்தான் மட்டும்தான் இப்பொழுது இந்தியாவிலேயே காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராஜஸ்தான் தான். இப்ப அந்த ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா மத வெறியர்களால், அதாவது இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுவார்கள், மற்றவர்கள் சகித்துக் கொள்ள வேண்டும், ஆனால் இவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம் அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது அப்படி போல இதுபோலும் தெரிகிறது. இப்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு டெய்லர் ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மத வெறியர்களால். அதன் காரணமாக இப்பொழுது நடுநிலையாக இருந்த இந்து சமுதாயத்தினர் பாத்தீங்கன்னா இப்போ அத்தனை பேருமே பாஜக பக்கம் திரும்பியதாக சொல்லப்படுகிறது. காரணம் உயிருக்கு அச்சுறுத்தல். காங்கிரஸ் பின்னாடி போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது உறுதியானது போல தெரிகிறது. அதன் காரணமாக அங்கு உள்ள அந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் பாத்தீங்கன்னா இப்பொழுது பாஜகவிற்கு அனைவரும் படையெடுத்ததாக கூறப்படுகிறது. இது போன்ற மதவெறியர்களுக்கு ஆதரிக்கக்கூடிய கட்சியில ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது என்று நிறைய இந்துக்கள் யோசனை செய்துள்ளார்கள். அவர்கள் வந்து பாஜகவின் பக்கம் வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் தேர்தலில் 100% பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது.